வெட்லா சிலருக்கு ஹாய். இன்றைக்கி நம்ம வந்து டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோம்னா பக் டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடுக்குள்ளே போகலாம். இந்த பக் டாகோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா சைனாவில் தான் இந்த டாகை ஃபர்ஸ்ட் ப்ரீட் பண்ணாங்க. இந்த டாகை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, சைனாவில் இருக்கிற பெரிய பெரிய எம்பையர்ஸ் தான் இந்த டாக்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிற ரூல்ஸும் இருக்குது. இந்த டாக்ஸை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, சைனாவில் இருக்கிற அந்த குயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரியே தான் இந்த டாக்ஸையும் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த டாகோட லைஃப் ஸ்பேன் கேட்டிங்கன்னா 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் வாழுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டாகை நம்ம ஊரில் எப்படி பல பேருக்கு தெரியும்னா, வோடஃபோன் ஆட்ஸில் இந்த டாக்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதனாலேயே இந்த டாக்ஸ் பேரை வோடஃபோன் டாக்னே ஒரு சில பேர் அப்படி தான் கூப்பிட்றாங்க. இந்த டாக்கு மொத்தம் 3 மெயின்டெனன்ஸ் இருக்குது. வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இந்த டாக்கு ஸ்கின் ஷேடான மாதிரி இருக்கும். எதுக்காகனா, அது நீங்கள் ஒழுங்காக வாஷ் பண்ணலனாலோ இல்லை அதை ஒழுங்காக கேர் எடுத்து பார்த்துக்கலனாலோ, நீங்கள் அதிகமாக அதை வெயிலில் சுற்ற விட்டிங்கனாலோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்கின் ஷேட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன் என்னென்னா, ஐ மெயின்டெனன்ஸ். ஐ மெயின்டெனன்ஸ்னால் இந்த டாக்ஸுக்கு வந்து ஐ கிட்ட டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள்லாம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே விழுந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கு இது அந்த ஃபேஸ் கிட்ட அந்த பஞ்ச் இருக்குது இல்லையா மவுத் கிட்ட, ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால இதுக்கு சலைவா நிறையா வரும். ஸோ அது ஒரு மைனஸ் தான் இந்த டாக்ஸுக்கு. இந்த டாகோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் 40,000 to 50,000 வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. ஆனால் இப்போது 6,000 to 5,000 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சீப்பாக இருக்கும். ஆனால் சீப்பாக இருக்கே நீங்கள் வாங்கிடாதீங்க. ஏன்னா ரொம்ப போரான பப்பி, ரொம்ப ஒரு வீக்காக இருக்கிற பப்பியை தான் அவங்க ரொம்ப கம்மி ரேஞ்சுக்கு விற்பாங்க. ஸோ அதை நீங்கள் நம்பி வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஸோ வாங்க கைஸ், இந்த டாக்ஸோட கலர்ஸ்லாம் பார்த்துடலாம். பிளாக், ஃபான், ஆப்ரிகாட், சில்வர் அண்ட் ஃபான். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் வருது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கைஸ், இந்த டாகோட ப்ளஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இந்த டாக் வந்து அவ்வளோவா பார்க் பண்ணாது. அப்படியே பார்க் பண்ணாலும் ஒரு நம்ம வீட்டில் பேபிஸ்லாம் அப்படி கத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த டாக்ஸும் பார்க் பண்ணும். செகண்ட் ஒன் என்னென்னா, இந்த டாக்ஸை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். தேர்ட் ஒன் என்னென்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே யாராவது வராங்களான்னா, இந்த டாக்ஸ் வந்து அவ்வளோவா அவங்கள போய் குலைக்கிறதோ கடிக்கிறதோ எதுவுமே பண்ணாது. ஸோ அவங்கக்கிட்டேயுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். ஸோ வாங்க கைஸ், இந்த டாகோட மைனஸ்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இந்த டாக் வந்து கொஞ்சம் லெஸ் ஆக்டிவாக இருக்கும். ஒரு 14 ஹவர்ஸ்க்கு மேலேயும் தூங்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இந்த டாக்கு. செகண்ட் ஒன் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த டாக்ஸுக்கு கொஞ்சம் சலைவம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது மூச்சு விடும்போது அதுக்கு சலைவாவும் சேர்ந்து வரும். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.